Hi guys, I'm Geetanjali. Welcome to my channel. நம்ம இன்னைக்கு வாஷிங்டன் டிசியில் இருக்கோம். இந்த டைமில் நிறைய டூரிஸ்ட் இருப்பாங்க. எதுக்குன்னு கேட்குறீங்களா? இந்த டைமில் செரி பிளாசம் ட்ரீஸ் எல்லாமே பிளாசம் ஆகும். அதை பார்க்கறதுக்கு தான் பயங்கரமாக டூரிஸ்ட் வருவாங்க. நம்ம இப்போ நின்றுட்டு இருக்க இடம் வந்து டைடல் பேசின். இந்த சுற்றி இருக்கிற ஏரியா தான் டைடல் பேசின். இந்த ஏரியாவில் மட்டும் 3700 செரி பிளாசம் ட்ரீஸ் இப்போ இருக்குது. ஆனால் இது வந்து 1912 ஜாப்பனீஸ் மக்கள் வந்து யூஎஸ் மக்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக கிஃப்டாக கொடுத்தாங்களாம். அதை தான் வந்து அந்த டைமில் இந்த பிரசிடென்ட்டு இங்கே ஃபுல்லாக நட்டு வச்சுருக்காரு. அப்போ வந்து 3000 ட்ரீஸ் நட்டிருக்காங்க. ஆனால் இப்போ டிசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3700 மேலே ட்ரீஸ் இருக்குது. இந்த ஏரியா மட்டும் இல்லை, சுற்றி எல்லா பக்கமும் டிசியில் இந்த ட்ரீஸ் வந்து ஸ்ப்ரிங்கில் அப்படியே அழகாக பிளாசம் ஆகும். அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெஃபர்சன் மெமோரியலும் இந்த பக்கம் மானுமெண்ட், அதாவது வாஷிங்டன் மானுமெண்ட், இது ரெண்டுமே இங்கே இருக்குது. இந்த டைடல் பேசன் வாஷிங்டன் சேனலுக்கும் பொட்டமேக் ரிவருக்கும் நடுவில் கட்டின ஒரு நீர்த்தேக்கம். இது எவ்வளோ பெருசுன்னா 107 ஏக்கர் சுற்றி கட்டியிருக்காங்க. இந்த டைடல் பேசன் சுற்றி ஜார்ஜ் மேசன் மெமோரியல், ரூஸ்வெல்ட் மெமோரியல், அப்புறம் புதுசாக இப்போ கட்டியிருக்காங்க 2011 மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் மெமோரியல், இது எல்லாமே இங்கே இருக்குது. மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் மெமோரியல் பார்த்தீங்கன்னா, அப்பா இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது செரி பிளாசம் ட்ரீஸ். இங்கே நிலத்தில் நின்று மட்டும் பார்க்காம அப்படியே வந்து பேடல் போட் ரெண்ட் எடுத்துகிட்டு தண்ணியில் போய் மானுமெண்ட்டு மெமோரியல் இந்த செரி பிளாசம் அழகெல்லாம் சூப்பராக ரசிக்கலாம். ஆயிரத்தி 1910 ஜப்பான்லேருந்து 2000 ட்ரீஸ் அமைச்சிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பூச்சிப்பட்டனால அது வந்து நட்டு வைக்க முடியாமல் அதெல்லாம் எரிச்சிட்டாங்களாம். அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் 1912 ஒரு 3000 ட்ரீஸ் அமைச்சிருக்காங்க. அதை நட்டு வச்சு தான் டைடல் பேசின் ஃபுல்லாக இப்போ வரைக்கும் அப்படி அழகாக இருக்குது. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ மொட்டு விட்டுருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஃபுல் ப்ளூம் சொல்கிறாங்க. இந்த மொட்டுலேருந்து இந்த ஃபுல் ப்ளூம் ஆகிறதுக்கு ஒரு வாரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒன்ஸ் இந்த ஃபுல் ப்ளூம் ஆகிடுச்சுன்னா இந்த பூவெல்லாம் வந்து மேக்ஸிமம் 2 weeks தான் இருக்கும், அதுக்குள்ளே உதிர்ந்துடும். அதுவும் இப்போல்லாம் வந்து மழையும் காற்று அடிச்சிட்ருக்கு. அந்த மாதிரி மழையும் காற்று அடிக்கும்போது 4-7 நாள் தான் தாங்கும். அதனால் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ப்ரைம் டைம், எல்லோரும் மக்கள் வந்து இந்த ப்ளூம் பார்க்குறதுக்காகவே இந்த டைமுக்கு வருவாங்க. இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக அப்படியே இங்கெல்லாம் உதிர்ந்துருக்கு. ஏன்னா நேத்திக்கு பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்தது, இன்றைக்கும் கொஞ்சம் காற்று குளிராக இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து அப்படியே உதிர்ந்துருச்சு இந்த பூவெல்லாம். இந்த செரி ட்ரீஸில் செரி பழம் எதுவும் வராது. ஸ்ப்ரிங் டைமில் இந்த மாதிரி பூ மட்டும்தான் பூக்கும், மற்ற டைம்லலாம் வெறுமா இலை மட்டும்தான் இருக்கும். பயங்கர அழகாக அப்படியே கொத்து கொத்து கொத்தாக இருக்குது பூவில். இந்த செரி பிளாசம் ட்ரீஸ்க்கு ஜாப்பனீஸில் வந்து சக்குரான்னு பேர். அதாவது சக்குராங்கிறதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா புதுப்பித்தல்னு அர்த்தம். வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் வந்து இந்த பூக்கள்லாம் அப்படியே அழகாக பூக்கும்போது நமக்கே ஒரு புத்துணர்ச்சி வருது இல்லையா, அதனால தான் அதுக்கு பேர் சக்குரான்னு வச்சுருக்காங்க. செரி ட்ரீஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் வாஷிங்டன் டிசியில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யோஷினோ, குவான்சன்னு ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் இந்த பர்டிகுலர் ஒயிட் கலர் வெரைட்டி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் யோஷினோ ட்ரீஸு. பார்க்குறதுக்கே வெள்ளை மேகம் மாதிரி அழகாக இருக்கும். இந்த பிங்க் பூ என்ன வெரைட்டின்னு தெரியல, ஆனாலும் அந்த ஒயிட்டுக்கும் அந்த பிங்க்குக்கும் சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. I don't know.
இந்த டைம் வந்து ஒரு செரி பிளாசம் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடத்துகிறாங்க. அதாவது மார்ச் 20லேருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஒன்று வந்து கைட் ஃபெஸ்டிவல் இருக்குது, அப்புறம் வந்து பரேட் மாதிரி ஒன்று நடத்துகிறாங்க. அந்த மாதிரி நிறைய அந்த டோட்டலாக வந்து இந்த செரி பிளாசம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் 20 டேஸ்க்கு மேலே ஃபுல்லாக ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு ஒரு ஈவெண்ட்டாக பண்ணுறாங்க. இந்த ட்ரீயெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு மேலே பழமையான ட்ரீ, ஆனால் ஹைட் இவ்வளோ தான் போகும். அதனாலேயே வந்து பூக்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சன்லைட்டில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூவெல்லாம் அப்படியே அவ்வளோ பிரைட்டாக அப்படி ஒரு ரிஃப்ளெக்ஷனே தெரிகிற மாதிரி இருக்கும். பட் நேற்றுக்கும் மழை, இன்றைக்கும் வந்து க்ளவுடியாக இருக்குது, அதனால் அவ்வளோ பிரைட்டாக இல்லை. பட் சன்லைட் இருக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நார்மல் சமயத்துலலாம் இந்த இடத்துல பார்க் பண்ண விடுவாங்க, பட் செரி பிளாசம் டைமில் மட்டும் இந்த பார்க்கிங் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் தள்ளி ரோட் சைட் பார்க்கிங் அந்த மாதிரி பண்ணிட்டு தான் வர முடியும். ஏன்னா நிறைய கூட்டம் வரனால பார்க்கிங் சமாளிக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. வாஷிங்டன் டிசியில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்ப்ரிங் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் டியூலிப்ஸ் வச்சுருப்பாங்க. அது அப்படியே ஸ்ப்ரிங் டைமில் கலர் கலர் கலராக அப்படியே எல்லா பக்கம் அழகாக இருக்கும். எப்படி இருந்தது செரி பிளாசம் ட்ரீஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? இப்போது அடுத்தது வந்து சாட்டர்டே கைட் ஃபெஸ்டிவல். எங்கே அப்படின்னா மானுமெண்ட் கிரவுண்ட்ஸில் நடக்கும். அங்கே விதவிதமாக ரொம்ப அழகான கைட்ஸ்லாம் விடுவாங்க, அதெல்லாம் வந்து பார்க்கலாம். பை பை.